தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சாலை போரங்களில் தேங்கும் மழை நீர் கழிவு நீரால் பரவும் தொற்று நோய்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் முழுமையாக அகலாத நிலையில் டெங்கு காய்ச்சல் தலைதூக்க ஆரம்பித்துள்ளது தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் பெரும்பாலான சாலைகளில் மழை நீரும் கழிவு நீரும் தேங்கியுள்ளது இதனால் கொசு உற்பத்தி அதிகரிப்பதால் பொதுமக்கள் மர்ம காய்ச்சலுக்கு உள்ளாகின்றனர் தற்போது தமிழ்நாட்டில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மேலும் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேரின் இரத்த மாதிரிகள் சேகரித்து டெங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் கழிவு நீரை உடனடியாக அகற்றவும் பொதுமக்களுக்கு டெங்கு குறித்த விழிப்புணர்வையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளது நேற்று எல்லாம் தண்ணி ஒரே காவா தண்ணி குப்பை கூட கொண்டாந்து தொட்டில் போட முடியாமல் அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த பக்கமே போட்டு அப்படியே போய் நின்றுட்டாங்க நாங்கள் வியாபாரம் மாட்டுறவங்க காவா தண்ணி வருதுன்னு ஒருத்தன் கஸ்டமர் வந்து யாரும் காயும் வாங்க மாட்டுறாங்க காலையில் கூட கொசு அந்த அடிக்கிறோன்னு வந்து அடித்தாங்க அது காலையில் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க கொரோனா பரவல் முழுமையாக விடுபடாத நிலையில் டெங்கு காய்ச்சல் அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது பருவமழை காலம் துவங்க இருக்கும் நிலையில் டெங்கு காய்ச்சல் அச்சுறுத்தலை தடுக்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்